இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம முஃப்தி 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 என்று ஒரு வருஷத்துக்கு 2000-3000 முஃப்திகள் வெளியே வராங்க. மதரசாக்கள்லேருந்து படிச்சிச்சு, 6 மாதம் படிச்சுட்டு, 1 வருஷம் படிச்சுட்டு, 3 வருஷம் படிச்சுட்டு முஃப்தி என்ற பெயரோடு வராங்க. என்னன்னு கேட்டால் அவர் முஃப்தியா? முஃப்தி என்பது சாதாரண ஒரு பட்டமல்ல சகோதரர்களே. இமாம் இப்னுல் கையம் சொல்கிறாங்க, அபு அப்துல்லா இப்னு ஃபத்தா தனது அல் கலா என்ற புத்தகத்தில் இமாம் அகமது கூறியதாக சொல்கிறாங்க, 5 குணங்களை அடையும் வரை எந்த ஒரு மனிதனும் ஒரு முஃப்தியாக வெளியே வரக்கூடாது என்று. அதில் முதலாவது வந்து ஒரு நல்ல எண்ணம். நல்ல எண்ணம் இல்லை என்றால் அவர் அல்லாஹுவால் தௌஃபீக்கோடு வெளியே வரமாட்டார், அல்லாஹுவால் வழிநடத்தப்பட மாட்டார். அவருடைய வார்த்தைகளில் ஹிதாயத் இருக்காது, பரக்கத் இருக்காது. அவர் அறிவு, சகிப்புத்தன்மை, கண்ணியம் மற்றும் அமைதியானவராக இருக்க வேண்டும். 3வது, அவருக்கு அறிவின் வலுவான பிடிப்பு இருக்க வேண்டும். 4வது, அவர் ஒரு வலுவான ஆளுமை கொண்டவராக இருக்க வேண்டும் மற்றும் மக்களின் விமர்சனத்தால் அவர் பாதிக்கப்படக்கூடாது. 5வது, மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும் என்று இமாம் அகமது அவர்கள் கூறுகிறார்கள். இந்த 5 குணங்கள் ஃபத்வாக்களை வழங்குவதற்கான அடித்தளமாகும். ஸோ வந்து முஃப்தி என்பது வந்து ஏதோ ஒரு, இன்னைக்கு பார்க்கலாம் இங்கே முஃப்தி சொல்லிட்டார், ஒரு பக்கம் பார்க்க அந்த முஃப்தி சொல்லிட்டார் என்று. அல் குர்ஆன் அஸ் சுன்னாவுடைய ஆழம் கண்டவராக இருக்க வேண்டும் முஃப்தி என்பவர். அது சாதாரண இப்னு பாஸுக்கும் முஃப்தி என்று சொல்கிறாங்க, ஷேக் வசீல் அபாஸுக்கும் முஃப்தி என்று சொல்கிறாங்க. அதே முஃப்தியாக இவர்களும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அவர் சொல்வது எல்லாம் மார்க்கம் என்று பலர் கூறுகிறார்கள். அரபில் சரளமாக பேச தெரிஞ்சுட்டால் முஃப்தி. இது யாரையும் காயப்படுத்துறதுக்காக சொல்லப்படவில்லை சகோதரி. மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள், விளங்கி வச்சுருக்காங்கன்றதை சொல்லுவதற்கே இது.